வீடியோவில் நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் தான். நான் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், ஏன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு வெனிலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி பைனாப்பிள்னு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸில் ப்ரோமோக்ரானேட், கட் பண்ண ஆப்பிள், கிரேப்ஸ் கட் பண்ணது, ஒரு கடாயில் அரை லிட்டர் பாலோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க, அப்போ தான் அடிபிடிக்காது. ஸ்டவ்வில் பால் சூடான உடனே 4 ஸ்பூன் வெள்ளைச்சினி சேர்த்துக்கோங்க. தனியாக ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த பாலில் கொஞ்சம் எடுத்து இந்த கஸ்டர்ட் பவுடரோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா லிக்விட் ஸ்டேஞ்சில் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம கலக்கி வச்சுருந்ததை இப்போ அந்த பாலோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அடிபிடிக்காத மாதிரி நீங்கள் நல்லா கலந்துக்கணும். எப்பயுமே ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யும் போது அந்த கஸ்டர்ட் பவுடர்னால் அடிபிடிக்கும். ஸோ நீங்கள் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேருங்க. நான் இதில் ப்ரோமோக்ரானேட், ஆப்பிள், கிரேப்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன ஃப்ரூட் வேணுமோ நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுலேருந்து கரெக்டாக 3 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்லேயே ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா தீஞ்சு போயிடும், அதனால் கரெக்டாக 3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆறின உடனே இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அப்போ தான் சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும். சில்லுன்னு ஆனோடனே நீங்கள் இதை இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.